ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஆம்லேட், ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 அல்லது 3 முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஆம்லேட்டுக்கு தேவையான வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெப்பர் பவுடர், மிளகு ஜீரக பொடியும் உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆம்லேட்டுக்கு நல்ல வாசனையும் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ஆம்லேட் ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். நான் தோசை தவா வச்சுருக்கேன். தவா சூடாகவும் அதில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஆம்லேட்டை சுற்றி ஆயில் விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக அதை திருப்பி போட பாருங்கள். முட்டை உடஞ்சிராமல் திருப்பி போடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக அழகாக வந்திருக்கு, புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.